அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியா உற்சாகமா குதூகலமா வாழ்றதுக்காக தாங்க, அதோட ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கை வெற்றி பெறுவதற்காக தான். ஏன்னா வெறுங்கையை வீசிட்டு இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கிறது எல்லாமே வெற்றி தான். ஒரு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதியிருக்கீங்களா, தோல்வி படைச்சா அந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதிங்களா, அதுவே உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் வரும்போது என்ன குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதணுங்கிற நோக்கத்தோடைய பிறந்தோம் இல்லை, ஆனால் அந்த குரூப் ஒன் மெயின்ஸை எழுதணுமா, அதுவே நமக்கு வெற்றி தான். அப்போ நிறைய பேரால் குரூப் ஒன் ப்ரிலிமினரியே கிளியர் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளி ஸ்பெஷல் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்சை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் ஒன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த குரூப் ஒன் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். குரூப் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த மணி மகுடம் மாதிரி. ராஜா இருக்கலாம், 50-60 ஊருக்கு ராஜாவாக ஒருத்தன் இருக்கலாம், ஆனால் அவன் தலையில் கிரீடம்னு வச்சுக்கோங்களா, அவனை ராஜா நம்ம ஒத்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி தான் நீங்கள் அரசு வேலையில் எங்கே வேணாலும் எந்த பதவி வேணாலும் இருக்கலாம், ஆனால் குரூப் ஒன் பதவியில் நீங்கள் போய் உட்காரும் போதும் உங்களை ஒரு அரசு அதிகாரின்னு ஒத்துப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் அரசு ஊழியராக இருப்பீங்க, குரூப் ஒன் பதவிக்கு போகும்போது நீங்கள் அரசு அதிகாரியாக மாறிடுவீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறீங்க பாருங்கள், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அம்பியாக இருந்து அண்ணினா மாறுறீங்க பாருங்கள், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரூப் ஒனில் தான் கிடைக்கும். குரூப் ஒன் ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் எல்லாருமே 6380275881 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த தீபாவளி ஸ்பெஷல் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 2000 தீபாவளியை நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக கொண்டாட போகிறீங்க. தீபாவளியை கொண்டாடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக தான் கொண்டாடணும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.